சாராய பலி எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மலை புதர்களில் ட்ரோன் கேமரா மூலம் தனிப்படை போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மாவட்டம் முழுவதிலும் இதுவரை 150-க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆரணியை சுற்றியுள்ள மலை கிராமங்களான பூசிமலை குப்பம், காப்புக்காடு, பள்ளக்கொள்ளை, படபீடு உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்பதை கண்டறிய தனிப்படை போலீசார் குழுக்களாக பிரிந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மலைப்பகுதிகளில் உள்ள புதர்களிலும் நிலச்சரிவுகளிலும் ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு செய்து சாராய வியாபாரிகளை தேடி வருகின்றனர். காகிதம் ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கிய புகார் தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. 2021 செப்டம்பர் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவரது நிறுவனத்திற்கு சொந்தமான காகித பண்டல்கள் ஏற்றி வந்த லாரியை மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் சசிகலா, கணேசன், பாலகுமார் ஆகிய மூவரும் பிடித்து வைத்ததுடன் லாரியை விடுவிக்க லஞ்சம் கேட்டுள்ளன. இதுகுறித்து நாராயணசாமி அளித்த புகாரின் பேரில் வணிக வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை டாஸ்மாக் கிடங்கில் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் 100-க்கும் மேற்பட்ட வக்கீல்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கிடங்கில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மதுபானங்களை ஏற்றிச் செல்லும் ஸ்ரீ பாலாஜி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் உரிமம் கடந்த பிப்ரவரி மாதம் முடிந்த நிலையில் 4.5 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருந்துள்ளது. இதனால் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை ஒப்பந்தம் செய்துள்ளன. இதனை அடுத்து கடந்த 18 ஆண்டுகளாக சரக்கு கொண்டு செல்லும் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் 100-க்கும் மேற்பட்ட வக்கீல்களுடன் கிடங்கை முற்றுகையிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் வேரோடு முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கரம்பக்குடி பொன்னன் விடுதி கிராமத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் தமிழ்ச்செல்வன் என்பவர் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 1000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மழைநீரில் மூழ்கியும் சேதமடைந்தன. மழையால் சேதமடைந்த வாழைத் தோட்டத்தை அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரத்து குறைவு மற்றும் கோடை காலத்தில் தேவை அதிகரிப்பால் தேனி மாவட்டத்தில் எலுமிச்சை பழத்தின் விலை 3 மடங்கு ஏற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான அகமலை, சொக்கநிலை உள்ளிட்ட பகுதிகளில் 500-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் எலுமிச்சை விவசாயம் செய்யப்படுகிறது. கோடை காலத்தில் எலுமிச்சை பழத்தின் தேவை அதிகரிக்கும் நிலையில் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை ஏற்றம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு எலுமிச்சை பழத்தின் வரத்து 40% குறைந்துள்ள நிலையில் 1 கிலோ எலுமிச்சை பழம் 100 ரூபாயை தொட்டுள்ளது. இந்த தடவை மாங்காய் வந்து எனக்கு வந்து சரியான விளைச்சல் இல்லை. ஆனால் அந்த மாமரத்தையும் தென்னை மரத்துக்குள்ளேயும் எலுமிச்சை ஊடுருவு பயிர் போட்டிருக்கேன். இந்த தடவை போன தடவை வந்து கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு போச்சு. இந்த தடவை கிலோ 100 ரூபாய்க்கு போயிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி. 100 ரூபாய்க்கு போயிருக்க காரணம் என்னென்னா, இந்த தடவை விளைச்சல் கம்மி, இன்னொன்று ஏப்ரல் மேலே வெயில் காலங்கனால மக்கள் எலுமிச்சை மரத்தை ஜூஸு சர்பத் இதுக போடுறதுக்கு அதிகம் போகிறதுனால நல்ல விலை கிடச்சிருக்கு எங்களுக்கு. மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஏகேஆர் குப்பத்தில் கடந்த 13-ஆம் தேதி விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்களில் 1 பெண் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா, மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் வடிவழகன், கோட்டக்குப்பம் மதுவிலக்கு காவல்துறை ஆய்வாளர் மரியா சோபி மஞ்சுளா, காவல்துறை உதவி ஆய்வாளர்களான சீனிவாசன், சிவகுருநாதன் உள்ளிட்டவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே போலியாக அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அக்ரஹாரம் பகுதியில் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் வைத்து மக்களுக்கு போலியாக அலோபதி பார்த்து வருவதாக மாவட்ட மருத்துவத்துறை நிர்வாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மருத்துவத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது நடராஜன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் போலியாக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உரக்கடை உரிமையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து வணிகர்கள் ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூருக்கேரி பகுதியைச் சேர்ந்த வைத்தியநாதன் என்பவர் உரக்கடை வைத்து பூச்சிக்கொல்லி மற்றும் உரம் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கடைக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இரண்டு பேர் வைத்தியநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வைத்தியநாதனை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து சிறுபாடி முருக்கேரி வணிகர்கள் ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஜோலார்பேட்டை ஒன்றியம் கட்டேரி பகுதியில் மாபெரும் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200 மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை திரளான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள ராபர்ட் வயசுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட முருகன், சாந்தன், ராபர்ட் வயாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 4 பேரும் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராபர்ட்டுக்கு இன்று காலை திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அரசு மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு அவருக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. அதிக இரத்த அழுத்தம் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறப்பு முகாமிற்கு ராபர்ட் அழைத்துச் செல்லப்பட்டார். பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய அணைகளில் உள்ள தண்ணீரை நம்பி விவசாயிகள் முதல் பருவநெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். நாட்டில் பெய்யும் மழையில் 80% மழை தென்மேற்கு பருவமழை மூலமே கிடைப்பதால் முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் நாகர்கோவில், தலாக்குடி, தேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மாவட்டம் நத்தத்தில் காளியம்மன் கோவிலில் நகை மற்றும் பணத்தை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து யாரும் இருக்கின்றனர் என்று நோட்டமிட்ட அந்த நபர் கோவிலின் கருவறைக்குள் சென்றுள்ளார். பின்னர் அம்மன் சிலையில் கழுத்தில் இருந்த நகை மற்றும் பூஜை தட்டில் இருந்த பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றார். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகளை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர்.